والسلام على الرسول الشفيع الأبطحي والحبيب العربي. لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله، محمد رسول الله. بسم الله الرحمن الرحيم. الحمد لله، الحمد لله العظيم القدرة والشان، شديد البطش والبرهان، حافظ الدين والقرآن، ما شاء الله كان، ما لم يشأ لم يكن، لا حول ولا قوة إلا بالله، إن أريد إلا الإصلاح ما استطعت، وما توفيقي إلا بالله، عليه توكلت وإليه أنيب. سبحانك لا علم لنا إلا ما علمتنا، إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد، بسم الله الرحمن الرحيم، وقل الحمد لله وسلام على عباده الذين اصطفى. கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை இருந்திருக்கக்கூடிய அல்லாஹு நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பாக்கியமான இந்த சபையில் நம்மை ஒன்று கூட்டியதை போல கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து உன்னதமான சொர்க்கத்திலும் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்தருள்வான். கண்ணியமிக்க பெருமக்களே, நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பான இந்த தொடர் பயான் நிகழ்ச்சியிலே சஹாபிகளை பற்றி பேசவில்லை என்று சொன்னால் அந்த தொடர் நிறைவு ஆகாது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், அல்லாஹு தஆலா உலகத்தில் தன்னுடைய தீனை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி எப்படி நபிமார்களை தேர்ந்தெடுத்தானோ, அல்லாஹ் நபிமார்களை தேர்ந்தெடுத்தானோ, அதே போல் தன்னுடைய ஒப்பற்ற நபியின் தோழமைக்காக இந்த உலகத்தில் தீனை நிலைநிறுத்துவதற்காக சஹாபிகளையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். பெருமக்களே, குர்ஆன் சொல்கிறது, நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், வகுல் அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா என்று சொல்லுங்கள். வஸலாமுன் அலா இபாதிஹில்லதீன அஸ்தஃபா, அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்தானே அந்த அடியார்களின் மீதும் சலாம் உண்டாகட்டும். அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அடியார்கள் என்றால் யார்? இந்த இடத்திலே குர்ஆனுக்கு விளக்க உரை சொல்பவர்களிலேயே தலைமையானவர்களான சையிதுனா அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நான் ஆரம்பத்திலிருந்தே ஒரு விஷயத்தை சொல்லி வருகிறேன், குர்ஆனை அதற்கு சிறந்த விளக்கமாக குர்ஆனை கொண்டு பார்க்க வேண்டும், குர்ஆனுக்கு சிறந்த விளக்கமாக ஹதீஸை கொண்டு பார்க்க வேண்டும், குர்ஆனுக்கு சிறந்த விளக்கமாக சஹாபிகளின் சொற்களை கொண்டு பார்க்க வேண்டும், குர்ஆனுக்கு சிறந்த விளக்கமாக தாபியின்களுடைய விளக்கத்தை, தாபீ தாபியின்களுடைய விளக்கத்தை கொண்டு பார்த்தால் உலகத்தில் எந்த சருகுதலும் ஏற்படாது. அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அடியார்களின் மீது சலாம் உண்டாகட்டும் என்ற இந்த வார்த்தைக்கு குர்ஆனுக்கு விளக்க உரை சொல்பவர்களிலே தலைவரான சையிதுனா அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அடியார்கள் என்று சொன்னால் அது ஹதரத் சையிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்ணியமிக்க தோழர்களான சஹாபிகள் என்று விளக்கம் சொல்வார். அருமையானவர்களே, சஹாபிகள் என்றால் யார்? சஹாபிகள் என்றால் நாம் அறிந்திருக்கிறோம், ஈமானோடு யார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு தோழமை கொண்டிருந்தார்களோ அவர்கள் சஹாபிகள். சையிதுனா அபு துவைப் என்று ஒரு பெருமகனார், ஸல்லல்லாஹுடைய காலத்தில் வாழ்ந்தவர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்தவர், ஆனால் பார்த்த நேரத்தில் ஈமான் கொள்ளவில்லை, பார்த்த நேரத்தில் ஈமான் கொள்ளவில்லை, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பின்னால் ஈமான் கொண்டார்கள். அதனால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்தும் கூட சஹாபிகளுடைய பட்டியலிலே சையிதுனா அபு துவைப் ரலியல்லாஹு அன்ஹு இடம் பெறவில்லை. ஏனென்றால் ஈமானோடு பார்த்திருக்க வேண்டும். பார்த்த நேரத்திலே அவர்கள் பார்வை இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, சையிதுனா அப்துல்லாஹி இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போல. எனவே ஈமானோடு யார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்களோ அவர்கள்தான் சஹாபிகள். பெருமக்களே, ஸல்லல்லாஹுடைய காலத்தில் வாழ்ந்து ஒருவர் ஈமானோடு வாழ்கிறார், ஸல்லல்லாஹுடைய காலத்தில் வாழ்கிறார்கள், ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலை பார்க்கவில்லை என்றால் அவர்கள் முஃமின்கள் அல்ல, அவர்கள் சஹாபி அல்ல. நாவல்கள் உங்களில் யாராவது கண்டால் நீங்கள் உங்களுக்காக துஆ செய்யும்படி சொல்லுங்கள், கண்மணி நாயகம் சொன்னார்கள். யாராவது ஹஜ்ரத் உவைஸ் அவர்களை கண்டால் நீங்கள் உங்களுக்காக துஆ செய்யும்படி வசியத்து செய்யுங்கள் என்று சொன்னார். அந்த அளவிற்கு ஆஷிகர் ரசூல்
கருத்து செய்தனா உவைசுல் கருணை ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கவில்லை. ஈமானுடைய நிலையிலே பார்க்காத காரணத்தினால் தாபியின்களுடைய தலைவராக கருதப்படுகிறார்களே அல்லாது அவர்கள் சஹாபிகளுடைய அந்த வரிசையில் கவனிக்கப்படவில்லை. பெருமக்களை, எனவே ஸல்லல்லாஹுடைய காலத்தில் வாழ்ந்திருந்தாலும் ஈமானோடு யார் அவர்களை பார்த்தார்களோ அவர்கள் தான் சஹாபிகள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நீங்கள் உஹது மலை அளவிற்கு அமல் செய்தாலும் சரி, என் சஹாபிகளுடைய ஒரு கவளம் அவர்கள் எடுத்து சதக்கா செய்கிறார்களே அதற்கு நிகராக ஆகாது என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவிற்கு பாக்கியமானவர்கள், அந்த அளவிற்கு எல்லா நிலையிலேயும் அவர்கள் மேன்மை பெற்றவர்கள். பெருமக்களே, அல்லாஹ் குர்ஆனிலே அத்தீயுர் ரசூல், அல்லாஹுக்கு வழிபடுங்கள், அல்லாஹுடைய ரசூலுக்கு வழிபடுங்கள் என்று சொல்வான். அல்லாஹுக்கு வழிபடுவதை நாம் எல்லாவற்றிலும் பார்க்கலாம். அல்லாஹுடைய ரசூலுக்கு வழிபடுங்கள் என்ற அந்த ஆயத்திற்கு விரிவுரையாக யாரை பார்க்க முடியும்? சஹாபிகளை பார்த்து தானே தெரிந்து கொள்ள முடியும். ரசூலுக்கு வழிபடுங்கள் என்றால் அந்த ரசூலுக்கு வழிபடுவது யார்? அவர்களுக்கு அந்த ஆயத்திற்கான விரிவுரை சஹாபிகள் தான். சஹாபிகளை விட்டுவிட்டு தீனை பார்க்க முடியாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், ஆமினு கமா ஆமனன்னாஸ், உங்களுக்கு ஈமான் வேண்டுமா? சஹாபிகளை போல் ஈமான் கொள்ளுங்கள். ஆமினு கமா ஆமனன்னாஸ், சஹாபிகளை போல ஈமான் கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்னார். உலகத்திலே எவ்வளவோ கூட்டங்கள் பிரிந்தாலும் உலகத்தில் ஜெயம் பெற்ற கூட்டம் நானும் என் சஹாபிகளும் இருக்கும் அந்த கூட்டம் தான், அவர்கள் கொண்ட கொள்கை தான், அவர்களுடைய செயல்பாடுகள் தான் உலகத்திலே வெற்றி பெற்ற ஒரு கூட்டம் என்பதற்கான அடையாளம் என்பதாக கண்மணி நாயகம் சொல்லார். ஒரு தடவை அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் சஹாபிகளுக்கு ஒரு குத்துபா கொடுத்தார், ஒரு உரை நிகழ்த்தினார். ஒரு வாழ் செய்தார்கள், எங்களுடைய கண்களெல்லாம் கண்ணீரை பொழிந்தது, எங்களுடைய கல்புகளெல்லாம் நடுங்கி போய்விட்டது. சல்லாசலம் நம்மிடத்திலிருந்து விடைபெறப் போகிறார்களோ, அவருடைய கடைசி பயானோ என்று கூட நாங்கள் நினைத்தோம். அந்த அளவிற்கு உருக்கமான ஒரு செய்தியாக எங்களுக்கு சொன்னார். அந்த நேரத்தில் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி, மக்களே, எனக்கு பின்னால் இந்த உம்மத்திலே நிறைய பிரிவினர்கள் ஏற்படுவார்கள். என் உம்மத்து நிறைய பிரியும், 73 கூட்டங்களாக பிரியும். வனீசர வேடர் கூட உலகத்தில் அதிகமாக பிரிந்தார்கள், அவங்க 72 தான். ஆனால் என்னுடைய உம்மத்துமார்கள் 73 கூட்டத்தினர்களாக பிரிவார்கள். அந்த நேரத்திலே சத்தியமான கூட்டம் எது, உண்மையான கூட்டம் எது, வெற்றி பெற்ற கூட்டம் எது என்பதை உங்களுக்கு அடையாளம் தெரிகிறேன் சொல்கிறேன் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னதில் குலஃபாயிர் ராஷிதீன் அல் மஹ்தியீன். அந்த நேரத்தில் நீங்கள் என்னுடைய சுன்னத்தை பற்றி கொள்ளுங்கள், சங்கை மிக்க நேர்வழி பெற்ற குலஃபாக்களுடைய சுன்னத்தை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள். அல்லு அலைஹா பின் நவாஜித், உங்களுடைய கடவாய்ப்பற்களால் பற்றிக் கொள்ளுங்கள். அதை விடுவிப்பதற்கு, போக்க செய்வதற்கு முயற்சி நடக்கும், நீங்கள் விட்டுவிடாதீர்கள். பெருமக்களே, இன்று ஜும்மாவுடைய பாங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒரு பாங்கு தான் சொல்லப்பட்டது, உஸ்மான் தான் காலத்தில் தான் ரெண்டு பாங்கு சொல்லப்பட்டது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மாற்றமாக நாங்கள் செயல்பட மாட்டோம் என்று சொல்லி உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுடைய நடைமுறையிலே வந்த அந்த காரியத்தை விட்டுவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்தார் என்று சொன்னால் வழிகட்ட கூட்டம் என்பதற்கான அடையாளம் அல்லவா அது? சையிதுனா உமர் இப்னு கத்தாம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அதற்கு உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு தலைமையிலே அவர்களை இமாமத்தாக கொண்டு ஒட்டுமொத்தமாக சஹாபாக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து தராவீஹ் தொழுகையை இஷாவுக்கு பின்னாலே ஜமாஅத்தாக அவர்கள் ஆக்கினார்கள். ரமலானிலே விசேஷமான தொழுகை உண்டு என்று அதற்கு உமர் இப்னு கத்தாம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 20 ரக்அத்தாக அவர்கள் ஆக்கினார்கள் என்று சொன்னால், நாங்கள் சல்லல்லாஹுடைய வழியைத்தான் எடுப்போம், உமர்லானுடைய வழி எடுக்க மாட்டோம் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மாற்றமாக சஹாபிகள் நடந்தார்களா? உமர் ரழியல்லாஹு தஆலா ஒரு பாதையிலே சென்றால் அந்த எதிர்பாதையிலே ஷைத்தான் வரமாட்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உமர் ரழியல்லாஹு போற பாதையில ஷைத்தான் செல்ல முடியாது, அது அல்லாத வேறு பாதையிலே தான். உமர் ரழியல்லாஹுடைய பாதையை விட்டுவிட்டு வேறு பாதை எடுத்தால் அது ஷைத்தானுடைய பாதை என்றார். உலகத்திலே சல்லல்லாஹு அந்த ஹதீஸ், நீண்ட ஹதீஸ், அதிலே சொல்லும் பொழுது சொன்னார்கள், உங்களுக்கு நான் பிதாத்தை எச்சரிக்கிறேன் என்று சொன்னார்களே,
அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமானது என்று சொல்கிறார்கள். அல்ல அல்ல, அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் கண்ணியமிக்க சஹாபிகளும் எதை சொன்னார்களோ அதற்கு மாற்றமான கொள்கை கொண்டதுதான் பிதத்தான காரியங்கள். சஹாபிகள் ஒரு கொள்கையில் இருக்கிறார்கள், ஒரு நிலையில் இருக்கிறார்கள் சொன்னால் அது நிச்சயமாக எந்த வகையிலும் அது சருகியதாகவோ தவறுதலாகவோ ஆக முடியாது. எனக்கு பின்னால் என் சஹாபிகளை உங்களுடைய விளையாட்டு பொருளாக ஆக்கி விடாதீர்கள், விமர்சனம் செய்து விடாதீர்கள். சஹாபிகளை யார் நேசிக்கிறார்களோ, என் நேசம் இருந்தால்தான் அவர்களை நேசிக்க முடியும். அதனால சல்லல்லாஹுடைய நேசம் தேவை என்று சொல்லும் பொழுது, அவர்களை பற்றி வரலாறுகளை பேசும் பொழுது, சஹாபிகளை பேசாமல் எப்படி சல்லல்லாஹுடைய வாழ்வும் வரலாறும் நிறைவு பெறும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கண்ணியமிக்க பெருமக்களே, சையிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒருவரை சில சஹாபிகளை அழைத்து வந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன தேவை? நாம் பத்து பேர் உட்கார்ந்து கேட்கணும்னு வைங்களேன், உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு வாழ்க்கையின் லட்சியமாக என்ன வேண்டும் கேட்டால் ஒவ்வொரு ஆட்களும் ஒன்று ஒன்று சொல்வோம். அது அவங்களுடைய மனோநிலையை பொறுத்தது. சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, ஒரு வீடு கட்டணும் நான் செத்து அப்படின்னா அதோட முத்தா வீரன் அர்த்தமா? வாழ்க்கையில் லட்சியமே வீடு கட்டுறது தான். எல்லா காரியமும் முடிஞ்ச செத்து நீ என் கடைசி பிள்ளைக்கும் கல்யாணம் கூட்டி கொடுத்துட்டேன்னு சொன்னால் காரியம் முடிஞ்ச வாழ்க்கையில். லட்சியங்கள் இவைகள் அல்ல, இதெல்லாம் தேவைகள், இதுவெல்லாம் ஒரு தேவைகள். ஆனால் சஹாபிகளுடைய தேவைகளும் ஆசைகளும் கூட எப்படி இருந்தது பாருங்கள். அதில் சைதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள், கேட்கிறார்கள் என்ன வேணும்னு சொல்லி. ஒரு சஹாபி சொன்னார்கள், எனக்கு உஹது மலை அளவிற்கு, மதினால் உஹது மலை பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் நீளம், உஹது மலை அளவிற்கு எனக்கு செல்வம் இருந்து அதுவெல்லாம் அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய ரசூலுக்காக இஹ்லாசான முறையில் நான் செலவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் அவங்களுடைய ஆசை. ஒரு சஹாபி சொன்னாங்க, நான் இரவெல்லாம் நின்று வணங்க வேண்டும், பகலெல்லாம் இவ்வா நோன்பு வைக்க வேண்டும். ஒவ்வொருவரும் ஒரு ஆசையை சொல்கிறார். எல்லாரும் ஆசையை சொல்லி முடிச்சுட்டு அதற்கு உமர்லான்னு கேட்டாங்க. எங்கள்கிட்டலாம் கேட்டீங்கல்ல உங்களுக்கு என்ன ஆசைன்னு கேட்டாங்க. எங்கள்கிட்ட எல்லாத்துக்கும் என்ன ஆசைன்னு கேட்டீங்க இல்லையா, உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்துச்சுன்னு சொல்லுங்களேன். அதற்கு உமர்லான்னு சொன்னார்கள், இந்த உம்மத்திலே ஒவ்வொருவரும் ஒரு அபூபைதாவாக மாற வேண்டும், இந்த உம்மத்தில் ஒவ்வொருவரும் சஹாபியை போல் மாற வேண்டும். எப்படி ஈமான், எப்படிப்பட்ட நிலைப்பாடு வந்து சல்லாசல ஒவ்வொரு சஹாபி குறித்தும் பாராட்டியதை போல இந்த உம்மத்தில் ஒவ்வொருவரும் ஒரு சஹாபியை போல் மாறிவிட்டார் என்று சொன்னால் வாழ்க்கையிலே அதைவிட மகிழ்ச்சி எனக்கு எது வேற எதுவும் இல்லைன்னு சொன்னார் பெருமக்களே. ஏனென்று சொன்னால் அது ஈமானுடைய உச்சத்தின் நிலைப்பாடு, ஈமானுடைய உயர்வின் அடையாளம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. கண்ணியமிக்க பெருமக்களே, சஹாபிகளுடைய காலம் என்பது எதுவரை? சஹாபிகளுடைய காலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வஃபாத்திற்கு சில நாட்களுக்கு முன்னாலே, புகாரில் ஒரு ஹதீஸ் வருகிறது, சில நாட்களுக்கு முன்னால் சொன்னார்கள், என்னுடைய சஹாபிகளில் இல்லை இன்றைய உலகத்தில் மேல்பாகத்தில் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ 100 வருஷத்திற்கு பின்னால யாரும் வாழ மாட்டாங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு யார் துன்யாவில் இருக்கிறாங்களோ 100 வருஷத்துக்கு பின்னால யாரும், இப்பொழுது இருப்பவர்களில் யாரும் 100 வருஷத்துக்கு பிறகு இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. சதாசனுடைய வஃபாத்துங்கிறது ஹிஜ்ரி 10, 14-13 வருஷம் ஹிஜ்ரத்துக்கு பிறகு 10 வருஷம் மதீனாவில் இருந்தாங்க. அப்போ அதனால ஹிஜ்ரி 10 வருட காலம் மதீனாவில் இருந்தார்கள் அல்லவா. வஃபாத்திற்கு சில நாட்களுக்கு முன்னால் அவர்கள் சொன்ன செய்தி வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல, சஹாபிகளில் கடைசியாக மரணமான சஹாபிகள் யார்? சையிதுனா ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு. சொல்லுங்களேன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லான் பெருமக்களே, நாம் இன்னைக்கு மூமீன்களாக இருக்கிறோம்னா காரணம் சஹாபிகள். நாம் எல்லாம் மூமீன்களாக இருக்கிறோம், முஸ்லீம்களாக இருக்கிறோம்னா அவங்களுடைய தியாகம் இல்லாமல், அவருடைய அர்ப்பணிப்பு இல்லாமல் ஈமான் நமக்கு கிடைக்காது. ஒரு கட்டிடம் வளர்ந்தோ இங்கே நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு அடித்தளம் இருக்கிறது. காலமெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் அந்த அடித்தளம் தன்னை மறைத்துக் கொள்கின்ற பொழுதுதான் ஒரு கட்டிடம் ஓங்கி வளர்ந்து நிற்கும். அதேபோல் அந்த சஹாபிகள் இந்த தீனின் அடித்தளங்கள். நாம் வெளியிலே தெரிகிறோம், பார்ப்பதற்கு அறியப்படுகிறோம் என்று சொன்னால் கண்ணுக்கு தெரியாமல் இந்த தீனுக்காக தங்களை அர்ப்பணித்த பெருமக்கள் அவர்கள். கடைசியாக மரணமான அந்த சஹாபிகள் யார் என்று வருகிறது? சைலா சையிதுனா ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே ஹிஜ்ரி 91 அவருடைய 100வது வயதில் வஃபாத் ஆகிறாங்க. அதே போல சையிதுனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு துஆ செய்து நம்ம சொன்னோம்,
அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பஸ்ராவில் வைத்து மதீனாவில் கடைசியாக மரணமான சஹாபி சையிதுனா ஸஹல் இப்னு ஸஅத். பஸ்ராவில் கடைசியாக மரணமான சஹாபி சையிதுனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஹிஜ்ரி 93 கிட்டத்தட்ட 100 வயதிற்கு மேல் அவர்கள் ஆகிவிட்டது. அப்படிப்பட்ட நிலையில் வஃபாத்தானார். மக்காவில் கடைசியாக வஃபாத்தான சஹாபி சையிதுனா அபு துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு. அபு துஃபைல் ரலியல்லாஹு சையிதுனா ஜரீர் இப்னு ஆசிம் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், மக்காவில் ஒரு ஜனாசாவில் பெருங்கூட்டம், மக்காமா நகரம் காணாத ஒரு கூட்டம், வந்திருப்பவர்களெல்லாம் கண்ணீர் வடித்துக் கொண்டு அந்த ஜனாசாவில் பங்கேற்ற கூட்டம். என்னவென்று கேட்டால், இந்த உலகத்தில் வாழ்ந்த சஹாபிகளிலே கடைசி சஹாபி, இன்றோடு அவருடைய சஹாபிகளுடைய சகாப்தம் முடிவுறுகிறது. சையிதுனா அபு துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்காவிலே வஃபாத் ஆகிறார்கள். ஹிஜ்ரி 110 சல்லாசல் என்ன சொன்னாங்க? ஹிஜ்ரி 10 சொன்னார்கள். ஹிஜ்ரி 10 தான் சல்லாசலம் சொல்கிறார்கள், இன்றைய காலகட்டத்தில் யார் வாழ்கிறார்களோ உலகத்தில் அதிகபட்சமாக 100 வருஷம்தான், அதற்கு பிறகு யாரும் வாழ முடியாதுன்னு சொன்னாங்க. அந்த வாக்கிற்கு ஏற்ப 110வது ஹிஜ்ரி 110 மக்கமா நகரத்திலே சஹாபிகளில் கடைசியாக வஃபாத்தான சஹாபி சையிதுனா அபு துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பெருமக்களே, அதனால் சஹாபிகள் என்பவர்கள் அல்லாஹுவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். சையிதுனா இப்னு மஸ்ஊத் அலைஹி ஒரு ரிவாயத் இருக்கிறது, இன்னல்லாஹ் நதர ஃபீ குலூபில் இபாது, அல்லாஹு தஆலா அடியார்களுடைய கல்பையெல்லாம் பார்த்தான், அடியார்கள் எல்லோரையும் படைத்து வைத்து விட்டு அவருடைய கல்புகளை எல்லாம் பார்த்தான். ஃபவஜத கல்ப முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைர குலூபில் இபாது, அடியார்களுடைய கல்விலெல்லாம் மிக சிறந்த கல்வாக கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கல்வி இருந்தது. அவர்களை தன்னுடைய ரிசாலத்திற்காக, தன்னுடைய நபித்துவத்தின் நிறைவிற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அதே போல் நபிமார்களை தேர்ந்தெடுத்தான். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா சும்மா நதரஃபி குலூபில் இபாத், அடியார்களுடைய கல்வை பார்த்தான். ஃபவஜத குலூபா ஸஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைர குலூபில் இபாத், அதற்கு பிறகு உலகத்திலேயே சிறந்த கல்விற்கு சொந்தக்காரர்களாக இருந்தவர்கள் சையிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமிக்க சஹாபிகள். ஃபவஜதஹும் உஸரா நபீஹி, தன்னுடைய நபியினுடைய உஸராக்களாக, நபியினுடைய மந்திரிகளாக, நபியினுடைய உதவியாளர்களாக அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்தான் என்று சையிதுனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ரிவாயத்தில் வருகிறது. கண்ணியமிக்க பெருமக்களே, அந்த மாணிக்க குவியலில் எதை எடுப்பது எதை விடுவது, கண்ணியமிக்க சஹாபிகளிலே யாரை சொல்வது யாரை விடுவது, பாக்கியமானவர்கள், ஒவ்வொருவரும் பாக்கியமானவர்கள். அல்லாஹ் அவருடைய வரலாற்றை நாம் படிக்கும் பெருமக்களே, கண்ணியமிக்க சஹாபிகளுடைய வரலாற்றை படிக்க வேண்டும். ஏனென்றால் அதனால் நமக்கு ஈமான் வருகிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அதனால் நமக்கு ஈமான் வருகிறது என்றல்லவா சொல்கிறான். அவருடைய வாழ்வை, அவருடைய தியாகத்தை, அவருடைய ஒவ்வொரு அணுகுமுறைகளையும் பார்க்கின்ற நேரத்திலே ஆச்சரியத்தக்க அவருடைய வாழ்வு இருந்திருக்கு. சஹாபிகளானாலும் சரி, சஹாபியத்தான பெண்களானாலும் சரி, ஒவ்வொருவரும் தியாக பெண்மணிகள், சாதாரணமானவர்கள் அல்ல. ஒவ்வொரு சஹாபியும் தியாகம் செய்ததை போல ஒவ்வொரு சஹாபிய பெண்களும் தியாக பெண்மணிகள். அவருடைய தீனுக்காக அவர்கள் ஆற்றிய பங்களிப்பு சாதாரணமானது. பெருமக்களே, உஹதிலே, மதீனா முனவ்வராவிலே, உஹதினுடைய அடிவாரத்திலே, உஹத் மலையினுடைய அடிவாரத்திலே, அந்த இடத்தில் 4 சஹாபிகள் பெருமக்கள் அடக்கப்பட்டிருக்கிறார். உஹதில் 70 சுஹதாக்கள். சஹாபிகள் தங்கள் இன்னுயிரை நீர்ப்பதிலேயும் தீனுக்காக தங்களுடைய உயிரை ஆக்குவதிலேயும் அவர்களுக்கு இருந்த ஆர்வம் சாதாரணமானது. பத்ருடைய யுத்தகலம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வீட்டுக்கு ஒரு ஆள் தான் வரணும்னு சொல்லிட்டாங்க, ஒரு ஆள் தான் வரணும்னு சொன்னாங்க. ஒரு குடும்பத்தில் தகப்பனார் மகனார் ரெண்டு பேருக்கும் போட்டி. தகப்பனார் சொல்கிறார், என் அருமை மகனே, வயதான நேரம், என்னுடைய வாழ்க்கையின் கடைசி அல்லாஹுக்கு பொருத்தமான ஒரு வழியிலே ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதனாலே இந்த பத்ருடைய யுத்தகலத்தில் கலந்து கொள்வதற்கு நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு ஆள் தான் வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் சல்லா செல்லாம், அந்த வாய்ப்பு எனக்குத்தான் கேட்டாங்க. மகனார் சொல்கிறார்கள், என் அருமை தகப்பனார் அவர்கள், அது யுத்தகலம், உங்களைப் போல் வயது முதிர்ந்தவர்கள் அல்ல, என்னை போல் இளைஞர்கள் அல்லவா செல்ல வேண்டும், அதுவும் விட்டுக் கொடுங்கள் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைக்கிறீர்கள், இது மார்க்க ரீதியான விஷயம், இதிலே போட்டி அவசியம்னு சொன்னாங்க. விட்டுக் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. மகனார் பேர் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு, தகப்பனார் பேர் ஹைசமா ரலியல்லாஹு அன்ஹு.
உங்களுடைய போட்டி எதில் இருந்தது? பெருமக்கள் ரெண்டு பேரும் போட்டி போடுகிறார்கள், யாரும் விட்டு கொடுக்கறதா இல்லை. கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தாங்க, சீட்டு குலுக்கி போடுவோம், யார் பேர் வருதோ அவங்க போவோம்னு சொன்னாங்க. ரெண்டு பேரும் துவா செய்து கொண்டே சீட்டை குலுக்கி போடுகிறார்கள். ஆனால் மகனார் சஹாதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பெயர் தான் வந்தது என்பது மாத்திரமல்ல, பத்ரிலே ஷஹீதான 14 சுஹதாக்களிலே சைதுனா சஹாதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். பத்ரில் ஷஹீதான 14 சுஹதாக்களிலே சைதுனா சஅத் இப்னு ஹைஸமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். பத்ரிலே கலந்து கொண்டு அதிலே ஷஹீதானவர்களில் அடுத்த யுத்தகலம் உஹது வந்தது. அவங்க ஹைஸமா வந்தாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே, போன தடவை போட்டியில் என் மகன் என்னை விஞ்சி விட்டார், எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை நாயகமே, உஹதில் என்னை பங்கேற்க செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அவங்களுடைய கோரிக்கை சல்லாசலம் ஏற்று உஹதிலே பங்கேற்க செய்தார்கள். உஹதில் ஷஹீதான 70 பேரில் ஹைஸமாவும் ஒருவர். பெருமக்கள் உஹதில் ஷஹீதான 70 பேரில் ஹைஸமா ரலியல்லாஹு அன்ஹு ஒருவர். இந்த தீன் உலகத்தில் நிலைபெற வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வுடைய ரசூலின் ஒட்டுமொத்தமான விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் சங்கை மிக்க சஹாபிகள். தங்களை அவர்கள் அர்ப்பணித்தவர்கள், சாதாரணமான ஒரு நிலைப்பாடல். சங்கை மிக்க சஹாபிகளுடைய நிலைப்பாடு என்பது சாதாரணமானதல்ல. அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், ரொம்ப கஷ்டமான நேரத்திலேயும் கூட அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை துயர்ந்தவர்கள். வாழ்க்கையினுடைய செழுமை வரும் பொழுது எல்லோரும் கொண்டாடுவார்கள், வாழ்க்கையிலே செழுமையும் உயர்வும் வரும் பொழுது எல்லோரும் கொண்டாடுவார்கள். ஆனால் ரொம்ப சிரமமான நேரத்திலே கண்மணி நாயகம் சல்லாசன் அவர்களோடு ஒத்திருந்தவர். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்வான், லா யஸ்தவி மின்கும் மன் அன்ஃபக மின் கபலில் ஃபத்ஹி ஃபத்ஹ மக்காவுக்கு முன்னாலே யார் இந்த உலகத்தில் ஏராளமாக செலவு செய்தார்களோ அந்த செலவிற்கும் அதற்கு பின்னால் உள்ள செலவிற்கும் ரெண்டும் ஒன்று அல்ல. நல்லா சொல்வான், ஃபத்ஹ மக்காவுக்கு முன்னாலே அவர்கள் வாரி கொடுத்தார்களே, அப்படிப்பட்ட அதுவும் அதற்கு பின்னால் நடந்த நிகழ்வுகளும் ரெண்டும் ஒன்றா என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே கேட்பான். அதனாலே சஹாபிகள் என்பவர்கள் அதாவது இக்கட்டான கட்டத்திலே கூட, சிரமமான நேரத்திலே கூட, சிரமமான நேரம், மதீனா முனவ்வராவிலிருந்து பத்ருக்காக வேண்டி புறப்பட வேண்டும், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை கேட்கிறார்கள், ஆலோசனை கேட்கிறார்கள், மக்காவாசிகள் எழுந்து எழுந்து நாம் தயாருன்னு சொல்கிறாங்க, ஏன்னா ஊரை விட்டு விரட்டப்பட்டிருக்கிறாங்க, இங்கே வந்து இருக்கிறார்கள், என்னென்ன கொடுமை செய்தாங்கன்னு தெரியும், அதனால தயார்னு எழுதிரு சொன்னாங்க. ஆனால் சல்லதாசனுடைய பார்வை யாரையோ பார்ப்பது போல் தெரிகிறது, யாரையோ பார்ப்பது போல் விளங்கி கொண்டார்கள் மதீனாவாசிகள். மதீனாவாசிகள் விளங்கி கொண்டார், நம்முடைய ஒப்பந்தம் என்னன்னு சொன்னால் நாயகமே நீங்கள் மதீனாவுக்கு வர வேண்டும், எந்த ஆபத்து வந்தாலும் உங்களுக்கு ஒத்துழைப்பாகிறது, உங்களை நாங்கள் காப்போம்னு சொல்லி தான் ஏற்கனவே அவங்களுடைய ஒப்பந்தம். ஆனால் இப்பொழுது ஊரை விட்டு வெளியிலே சென்ற வேண்டியது இருக்கிறது, ஒப்பந்தத்திற்கு உட்பட்ட காரியமே அல்ல. சல்லா செல்லமுடைய அந்த பார்வையை உணர்ந்த சைதுனா சஅத் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்று பிரசித்தி பெற்ற ஒரு பயானை நீ செய்தார்கள். எழுந்திருச்சு நின்று சைதுனா சஅத் ரலியல்லாஹு மதீனா வாசிகள் சார்பாக, நாயகமே நாங்கள் வழிகேட்டில் இருந்தோம், எங்களை நேரான வழியிலே தாங்கள் அல்லவா ஆக்கினீர்கள், நாங்கள் உலகத்தில் வழி தெரியாமல் இருந்தோம், எங்களுடைய உறவினர்களை நாங்கள் எங்களுக்கு மத்தியிலேயே அடித்து கொண்டு கொலை செய்து கொண்டு தவறான பாதையில் நாங்கள் இருந்தோம், எங்களுக்கு சத்திய வழியை காண்பித்தவர்கள் தாங்கள், சொல்லுங்கள் நாயகமே நாங்கள் கடலிலே குதிக்க வேண்டுமா, நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் குதித்து காட்டுகிறோம், இந்த மலையிலே மோதி எங்களுடைய எங்களை உயிரை போக்கிக் கொள்ள வேண்டுமா, சொல்லுங்கள் நாயகமே அந்த காரியத்தை நாங்கள் செய்து விடுகிறோம். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த தோழர்கள் சொன்னதை போல நாங்கள் சொல்ல மாட்டோம், அந்த ரப்புக்க ஃபகாதிலா இன்னா ஹாஹுனா காயிதூன், நீங்கள் உங்களுடைய இரட்சகனம் செல்லுங்கள் என்று சொன்னார்களே அப்படி சொல்ல மாட்டோம், முன்னால் உங்கள் பின்னால் உங்கள் வலப்புறமாக இடப்புறமாக நின்று நாயகமே நாங்கள் உங்களை பாதுகாப்போம் என்று மதீனா வாசிகள் சார்பாக வரலாற்று பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்வை சைதுனா சஹாதிரல்லான் செய்தார்களே, அல்லாஹுடைய ரசூல் ஆனந்தப்பட்டார், ஆனந்தப்பட்டார். சஹாபிகளுடைய தியாகம் என்பது சாதாரணமானதல்ல, அவர்களுடைய அர்ப்பணிப்பு என்பது மனித வரலாற்றில் உலகத்தில் யாரும் செய்திருக்க முடியாத தியாகத்தை செய்தவர்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்த்ததை போல் தோழர்கள் உலகத்தில் எந்த தலைவர்களுக்கும் வாய்க்கவில்லை, அவர்களை போல் தோழர்கள் உலகத்தில் எந்த தலைவர்களுக்கும் வாய்க்கவில்லை. அப்படிப்பட்ட மகத்தான ஒரு தோழமை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி உஹதினுடைய யுத்தகலம் நடைபெறுவதற்கு ஒரு நாளைக்கு முன்னால் நடந்த நிகழ்வு. உஹது யுத்தம் நாளை நடக்கப் போகிறது, அதற்கு ஒரு நாளைக்கு முன்னால் அந்த இடத்திலே வந்து நின்று பார்த்துவிட்டு
சைதுனா சஅத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் சைதுனா சஅத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஹஜரத் அப்துல்லாஹி இப்னு ஜஹஷ் ரழியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் சேர்ந்து நின்று ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. நாளைக்கு உஹதுல பங்கேற்க போகிறோம். நான் ஒரு துவா ஓதுகிறேன், நீங்க ஆமீன் சொல்லு. நீங்க ஒரு துவா ஓதுங்க, நான் ஆமீன் சொல்றேன். ஏன்னா அந்த துவா விசேஷமானது. நான் ஒரு துவா ஓதுறேன். அப்படி வரலாறுகள் வேறும் ஹதீஸிலே பல நிகழ்வுகள் இருக்கிறது. அப்படியும் வேற ஹதீஸுகள் இருக்கிறது, நான் அதிலே உள்ளே செல்லவில்லை. இந்த ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. சைதுனா சஅத் ரழியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், நான் தான் முதலில் துவா செய்தேன். ரெண்டு பேரும் ஒப்பந்தம் செய்ததுக்கேற்ப நான் தான் முதல்ல துவா செய்தேன். அல்லாஹும்ம இதா லகீதுல் அதுவ ஃபலக்கினி ரஜுலன் ஷதீதன் பஸுஹு ஷதீதன் ஹரதுஹு ஃபாக்குத்லஹு ஃபீக. யா அல்லாஹ், நாளை நடைபெறும் யுத்த களத்திலே வலிமை மிக்க, புஜ வலிமை மிக்க ஒரு வீரனை எதிர்த்து நான் யுத்தம் செய்ய வேண்டும். புஜ வலிமை மிக்க ஒருவனை எதிர்த்து கடுமையான கோபத்தோடு அவன் என்னோடு மோத வேண்டும். நான் கடைசியாக அவனை வீழ்த்த வேண்டும். அதுவும் உன் திருப்திக்காக, என் வலிமையை காட்டுவதற்கோ, நான் ஒரு பெரிய வீரன் என்பதற்கோ அல்ல ரப்பே, உன் திருப்திக்காக நான் கடைசியில் வெற்றி பெற வேண்டும் என்று துவா செய்கிறார்கள். இப்போ அம்மன் அப்துல்லாஹி இப்னு ஜஹஷ் ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு ஜஹஷ் தான் ஆமீன் சொன்னாங்க. அவங்க ஆமீன் சொன்னாங்க. சாதிரல்லாம் சொல்கிறார்கள், சும்மக்கால் அப்துல்லா. அதுக்கு பிறகு அப்துல்லாஹி இப்னு ஜஹஷ் துவா சொல்கிறாங்க. அந்த துவாவுக்கு ஆமீன் சொன்ன காரணத்தினால் வாக்கின் ஏற்ப இவர்கள் துவா ஓதுகிறார்கள். அல்லாஹும்ம ரஸுக்னி கதன் ரஜுலன் ஷதீதன் பஸுஹு வ ஷதீதன் ஹரதுஹு உகாதிலுஹு ஃபீக வ யுகாதிலுனி ஹத்தா யக்துலனி வ யஹுதனி. அல்லாஹ்வே, நாளை நடைபெறக்கூடிய யுத்தகலத்திலே வலிமை மிக்க ஒரு வீரனை எதிர்த்து நான் யுத்தம் செய்ய வேண்டும். அவன் கடுமையான கோபக்காரனாக இருக்க வேண்டும். நானும் அவனும் யுத்தம் செய்து கடைசியிலே அவன் என்னை கொன்றுவிட வேண்டும், என்னை வீழ்த்தி விட வேண்டும். வீழ்த்தி வெறும் மரணமாக்கி விடக்கூடாது. ஃபயஹுதுனி, அவன் என்னை எடுக்க வேண்டும். என்னுடைய மூக்கை தனியாக அவன் அறுக்க வேண்டும். என்னுடைய விரல்களை எல்லாம் தனித்தனியாக ஆக்க வேண்டும். அப்படி தனித்தனியாக என்னுடைய அவயவங்களை எல்லாம் ஆக்கி கடைசியிலே மஹ்ஷருடைய நாள் வரும் பொழுது, மஹ்ஷருடைய நாள் வரும் பொழுது அந்த நேரத்தில் ஃபைதா லகீத்துக்கு ரப்பே, உன்னை நான் சந்தித்தால், உன்னை நான் சந்திக்கும் அந்த நேரம் ஏற்படும் பொழுது குல்தனி கேட்க வேண்டும், யா அப்துல்லா, அப்துல்லாஹி இப்னு ஜஹஷே, எனக்காக என்ன செய்தீர்கள் என்று கேட்க வேண்டும். எனக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்க வேண்டும். நான் அப்பொழுது சொல்வேன், ரப்பே, உனக்காக என்னுடைய அவயவங்களெல்லாம் துண்டிக்கப்பட்டது. ஃபாகூலு ஃபீக வஃபி ரசூலிக், உனக்காக உன் ரசூலுக்காகத்தான் அந்த காரியத்தை நான் செய்தேன் என்று நான் சொல்ல வேண்டும். அப்பொழுது என்னுடைய ரப்பு என்னை பார்த்து சொல்ல வேண்டும், ஃபயகூலு சதக்த, நீங்கள் உண்மை சொன்னீர்கள் என்று சொல்ல வேண்டும். இவ்வளோ துவா ஓதுனாங்க. ஹதீஸில் வருது, அம்மன் சாதிரல் எல்லாம் சாதிரல் அவங்க வழி தெரியாமல் ஆமீன் அவங்களும் சொன்னாங்க. ஏற்கனவே உள்ள வாக்குறுதிக்கு ஏற்ப அவங்க ஆமீன் சொன்னாங்க. சாதுல்லாஹு சொல்கிறார்கள், அடுத்த நாள் ஃபலக்கது ராயித்துகு ஆகிரன்னஹா, யுத்தம் நடந்த அடுத்த நாளில் அந்த பகலுடைய கடைசியில் நான் பார்க்கிறேன். ஒயின் அன்பகு துணைஹி முஅல்லகத்தன் ஃபீ கைத்தின், ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கிறது, அந்த கயிற்றிலே அப்துல்லாஹி இப்னு ஜஹஷனுடைய மூக்கை தொங்க விட்டிருக்கிறார்கள், அவங்களுடைய விரல்களை தொங்க விட்டிருக்கிறார்கள், காதை அதிலே தொங்க விட்டிருக்கிறார்கள் என்று செய்தனா சஅத் ரழியல்லாஹு தஆலா சொன்னார். பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்தகலத்திலே சையிதுனா ஹம்ஸா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களையும், ஹஜ்ரத் ஹம்ஸா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களையும், அப்துல்லாஹி இப்னு ஜஹஷ் ரழியல்லாஹு அவர்களையும் ஒரே இடத்தில் ஒரே கபரில் நீங்கள் அடக்க வேண்டும் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிற்கு ஏற்ப அந்த இடத்தில் அடக்கப்பட்டிருக்கிறார். உஹதுனுடைய யுத்தகலத்திலே 70 பேர் ஷஹீதுகள் ஆனாலும் கூட எல்லோரையும் மதீனாவிலே கொண்டு போய் மதீனா முனவராவில் ஜன்னத்துல் பக்கையில் தான் அடக்க சொன்னார்கள். ஆனால் இந்த 4 பேர் மாத்திரம் அங்கே அடங்க பெற்றிருக்கிறார்கள். 4 பேருடைய வரலாறும் தனித்தனி வரலாறு, தியாக வரலாறு. சையீது ஷுஹதா ஹஜ்ரத் ஹம்ஸத்துல் கர்ரார் ரழியல்லாஹு தஆலா, சையீதுனா முஸ்அப் பின் உமைர் ரழியல்லாஹு தஆலா, ஹஜ்ரத் அம்ர் பின் ஜமூஹ் ரழியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அப்துல்லாஹி பின் ஜஹஷ் ரழியல்லாஹு, சாதாரணமான தியாகம் அல்ல. அம்ருபின் ஜமூகம் அங்கே அடங்க பெற்றிருக்கிறார்களே, அவர்கள் கால் ஊனமுற்றவர்கள், கால் ஊனமுற்றவர்கள். ஒஃபாத்தானதற்கு பின்னால் அவங்களுடைய ஜனாசாவை எடுத்துக்கொண்டு போய் ஒட்டகத்திலே வைத்து மதீனாவுக்கு கொண்டு போவதற்காக வேண்டி ஆக்கினால் அந்த ஒட்டகம் அசையவில்லை, அங்கும் இங்குமா எங்கும் அசையவில்லை.
செல்லாசலம் கேட்கிறார், ஏதோ நடந்திருக்கிறது, அவங்க வீட்டில் கேட்டுவாங்கன்னு சொன்னாங்க. வீட்டில் சொன்னாங்க, இந்த யுத்தத்திற்கு போகும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், ரப்பே நான் திரும்ப வரக்கூடாதுன்னு துவா செய்துட்டு வந்தாங்க. அதனால் செல்லாசலம் அந்த ஒட்டகம் போகாது இங்கே அடக்குங்கன்னு சொன்னாங்க. அவங்கள அங்கே அடக்கப்பட்டவர்கள் அவர்களின் ஒருவர். அற்பமான இந்த துன்யாவிற்காக வேண்டி, அழிந்து விடக்கூட இந்த துன்யாவிற்காக வேண்டி நம்முடைய வாழ்க்கையின் லட்சியங்களை எல்லாம் ஆக்கி கொண்டிருக்கிறோமே பெருமக்களே. சஹாபிகளை விமர்சிக்கக்கூடிய காலத்தில் நாம் வாழ்கிறோம். அந்த சஹாபிகளை, புனிதர்களை பற்றி, அல்லாஹுடைய அன்பர்களான அந்த நேசர்களை பற்றி, அருமை ரசூலுக்காக தங்களை கொடுத்த அந்த சீதேவிகளை பற்றி விமர்சிப்பதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? அல்லாஹுடைய ரசூலை சொன்னார்கள், என் சஹாபிகள் எல்லோரும் நீதவான்கள், பரிசுத்தவான்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். சுகதாக்கள் என்று எடுத்தாலே சஹாபிகளில் ஏராளமான சுகதாக்கள், ஆனால் வித்தியாசமான ஷஹாதத். சையதுனா அப்துல்லாஹி இப்னு உம்மு மக்தூம் ரழியல்லாஹு அன்ஹு கண் தெரியாத சஹாபிங்க, பார்வை இல்லாத சஹாபி, பார்வை இல்லாத சஹாபி. அவங்களுக்காக வேண்டி லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன், அல்லாஹுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்த, ஜிஹாதிலே அர்ப்பணித்த அவர்களும் அதற்கு செல்லாமல் இருக்கக்கூடியவர்களும் ரெண்டு பேரும் ஒன்றல்லன்னு ஆயத்து வந்துச்சு. சரி, அப்துல்லா பின் மக்தூம் தான் வந்தாங்க. ரப்பே நாயகமே எங்களுக்கு அந்த நசீபெல்லாம் இல்லையான்னு கேட்டாங்க. ஒரே ஒரு சின்ன வாக்கியத்தை கொண்டு ஜிபிரீல் வந்தாங்க, கைரு உலில் தரர், நிர்பந்தமானவர்கள் தவிர்த்து. இந்த ஒரு வாசகம், முழுமையான வாசகம் கூட இல்லை, இதை கொண்டு ஜிபிரீல் வந்தாங்க. ஆனாலும் இவனு உம்ம மக்தூம் ரதி அல்லாஹு தரன் அவங்களால அது பொறுத்துக்கிற முடியாது. செல்லாசலத்தை போய் கேட்டாங்க, அல்லாஹுடைய ரசூலை எனக்கு அந்த வாய்ப்பு கொடுங்கன்னு. எங்கள் பார்வை இல்லாத ஆள் நீங்கள் போய் என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டாங்க. யுத்தகலம்ங்கிறது சாதாரணமான ஒரு இடம், அது பார்வை இல்லாதவர்கள் நீங்கள் அங்கே போய் என்ன செய்ய போகிறீங்க வேணான்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு சித்திகநாயகத்தினுடைய ஆட்சி அப்பவும் போய் கேட்டாங்க, சைதுனா அப்துல்லாஹி இவன் உம்ம மக்தூம் ரதி அல்லாஹு தரன் அவங்க சொன்னாங்க, நீங்கள் பார்வை இல்லாத ஆள் வேணான்னு சொன்னாங்க. உமர் அல்லாஹு தரனுடைய ஆட்சி அப்பவும் போய் கேட்டாங்க, கேட்டாங்கன்னா அவங்களும் மறுத்தாங்க தான். ஆனால் அப்துல்லாஹி இவன் மக்தூம் பெரிய சஹாபி, அவங்க சொன்னாங்க, உமரே எனக்கு கண்டிப்பாக அந்த வாய்ப்பு தந்த தீரணும்னு சொல்லிட்டேன். அவங்களுடைய சொல் அதுக்கு மேலே மீற முடியல. கேட்டாங்க, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அங்கே யுத்தகலத்தில் போய் கேட்டாங்க, என்ன செய்ய போகிறீங்க யுத்தத்தில் போய், நீங்கள் பார்வை இல்லாத ஆள் இல்லையான்னு. செய்துனா அப்துல்லாஹி இப்னு உம்மு மக்தூம் சொன்னார்கள், அகீமூனி பைன ஸஃபைன் வ ஹம்மிலூனி அலல் லிவா வான ரஜுலுன் அஅமா லா அஸ்தத்தீஉல் ஃபிரார். எதை குறையாக சொன்னார்களோ அதையே இவங்க காரணமாக சொன்னாங்க. முஸ்லீம்களுடைய படை வெற்றி பெற்றது என்பதற்கான அடையாளம் என்னென்னா, அந்த கொடி கிளை சாயாமல் உயர்ந்துக்கிட்டே இருக்கும். அதை கிளை சாய்ச்சிட்டாங்கன்னா இவங்க தோல்வின்னு அர்த்தம். இவனு உம்மு மக்தூம் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, அகீமூனி பைன ஸஃபைன், ரெண்டு சஃபுக்கு மத்தியில் என்ன நிறுத்துங்க, வ ஹம்மிலூனி அலல் லிவா, கொடியை என் கையில் கொடுங்கள், வான ரஜுலுன் நஅமா லா அஸ்தத்தீஉல் ஃபிரார், நான் ஒரு கண் தெரியாதவன் அல்லவா, எங்கே ஓடப் போகிறேன்னு கேட்டாங்க. 90 காயங்கள் பெருமக்களே, அவங்களுடைய மேனையிலே 90 காயங்கள், கைகள் வெட்டப்பட்டது, இந்த கையோட சேர்த்து பிடிச்சாங்க, மறுகை வெட்டப்பட்டது, கொடிய கீழே விடல, தன்னுடைய இரண்டு மார்பகங்கள் அதை சேர்த்து வைத்து கைகள் போன நிலையிலும் பிடித்தார்கள், துளைத்து விட்டார்கள். அவங்களுடைய எதிரிகள் வந்து அவங்களுடைய உடலை துளைத்தெடுத்து விட்டார். காதிசியா யுத்தகலத்திலே ஷஹீதான சுஹதாக்களில் ஒருவராக செய்தன அப்துல்லாஹி இப்னு உம்மு மக்தூம் ரழியல்லாஹு அன்ஹு இருக்கிறார். பெருமக்களே, இன்னைக்கு எந்த சஹாதத்துக்கு நாம் போக வேண்டியதில்லை, ஆனால் அல்லாஹுக்கு பொருத்தமான நல்ல அமல்களை வாழ்க்கையில் நாம் பேணுதலோடு செய்வதும், இன்பமாக செய்வதும், அதிலே ஆர்வத்தோடு செய்வதும், அல்லாஹ் தடுத்த பாவங்களை அவன் திருப்திக்காக வேண்டி நாம் ஒதுங்கிக் கொள்வதும், அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இன்று நாம் செய்தோம் என்று சொன்னால் அதுதான் இன்றைய காலகட்டத்தில் உள்ள ஜிஹாத். உல் முஹாஜிரு மன் ஹஜர மானஹல்லாஹு அன்ஹு, இன்றைய காலகட்டத்தில் முஹாஜிர் யார் என்று சொன்னால், அல்லாஹ் தடுத்த பாவங்களை விட்டு தன்னை தவிர்த்து கொள்ளக்கூடிய மனிதர். எனவே இன்றைய காலகட்டத்தில் அப்படிப்பட்ட காரியத்தை செய்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். கண்ணியமிக்க பெருமக்களே, சஹாபிகளில் யாரை எடுத்தாலும் சரி, ஒவ்வொருவரும் புனிதராக பாக்கியமானவர்களாக இருக்கிறார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. பாக்கியமானவர்கள் ஒவ்வொருவருடைய வரலாற்றை எடுத்து பார்த்தாலும் கூட பாக்கியமானவர்களாக சொன்னேன். இந்த மாணிக்கங்களில் எதை நான் பிரித்து எடுப்பது என்று செய்தன அபூதரல் கிஃபாரி ரதியல்லாஹு தனஹு சஹாபி, என்னுடைய உம்மத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒப்பானவர்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பாராட்ட பெற்றவர்கள்
செய்தன் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். என்னுடைய சஹாபிகளிலே செய்தன் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒப்பானவர்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பாராட்ட பெற்றவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால் பாராட்ட பெற்ற செய்தன் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவருடைய வரலாறு அற்புதமான வரலாறு. சொன்னேன் சஹாபிகளுடைய வரலாறை படிக்க வேண்டும், வாழ்வை நாம் படிக்க வேண்டும். ஒவ்வொரு ஒரு சஹாபியினுடைய வரலாற்றை படித்தாலும் அற்புதமான வரலாறு. உங்களுடைய இபாதத்தை எடுத்து பார்த்தாலும், பற்றற்ற தன்மை எடுத்து பார்த்தாலும், அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதை எடுத்து பார்த்தாலும், பாவங்களை விட்டு விலகிவதில் எடுத்து பார்த்தாலும், அல்லாஹ் ரசூலின் மீது அவர்கள் கொண்ட அன்பை எடுத்து பார்த்தாலும், தீனுக்காக அல்லாஹுக்காக அல்லாஹுடைய ரசூலுக்காக தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய அந்த காரியத்தை எடுத்து பார்த்தால், உலகத்தில் அதுபோல் ஒரு தோழர்கள் எந்த தலைவர்களுக்கும் கிடைக்கவில்லை. எந்த தலைவர்களுக்கும் அதுபோல் ஒரு தோழர்கள் கிடைக்கப்பெறவே இல்லை வரலாற்று. அப்படி ஒரு தோழர்களை அல்லாஹு தாலா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்து கொடுத்தார். தன்னுடைய நபியின் தோழமைக்கும் உலகத்தில் தீன் நிலை நிற்பதற்கும் அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்தான் என்று வருகிறது ஹதீஸ். செய்தன் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்னுடைய உம்மத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒப்பான என்று அல்லாஹ்வுடைய ரசூலால் பாராட்ட பெற்றவர்கள் சைதுனா அபூதர் அல் கிஃபாரி. சைதுனா அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வரலாற்றில் வருகிறது. ஒரு நாள் தபூக் யுத்தத்தை தபூக்குக்காக வேண்டி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு சேர்ந்து சென்று கொண்டிருக்கிறார். சென்று கொண்டிருக்கும் பொழுது கான தரீகு ஷாக்கன் வல் ஹர்ரு ஷதீதன், கடுமையான உஷ்ணம். அதேபோல பாதைகளும் ரொம்ப சிரமமான பாதை. சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையிலே அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய அந்த வாகனம் ரொம்ப தாமதமாக வந்துருச்சு, தாமதமாகிட்டே இருக்குது. யா ரசூலல்லாஹ் தகல்லஃப அபூதர்ரின் வ அபுதா பிஹி பஈரஹு, அவருடைய வாகனம் ரொம்ப தாமதமாக வருது நாயகமே சஹாபிகள் சொன்னார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார், விட்டு விடுங்கள். இரஹமுல்லாஹு அபாதர்ரின், அபூதர் கிஃபாரி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ரஹமத் செய்யட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அபூதர் கிஃபாரி அவர்களுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்யட்டும். யம்ஷி வஹ்தஹு வ யமூத்து வஹ்தஹு வ யுப்அஸு வஹ்தஹு, தனியாகத்தான் அவர் நடந்து வருவார், தனியாகத்தான் மரணத்தையும் சந்திப்பார், கூட்டத்தோடு சேர்ந்து அவருடைய வஃபாத் ஏற்படாது. தனிமையில் இருக்கும் பொழுதுதான் அவருடைய மரணம் ஏற்படும், எழுப்பப்படும் பொழுதும் அப்படித்தான், தனித்தன்மை வாய்ந்தவராக எழுப்பப்படுவார். வரலாற்றில் வருகிறது. கண்மணி நாயகம் சல்லாசுடைய காலத்திற்கு பின்னாலே, சித்தீக் நாயகத்தினுடைய ஆட்சிக்கு பின்னாலே, சைதுனா உமர் பின் கத்தாபுல்லாஹ்னுடைய ஆட்சிக்கு பின்னாலே உஸ்மான் அல்லாஹ்னுடைய ஆட்சி காலத்தில் சைதுனா அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு யாரும் சதக்கா செய்வதிலே தான தர்மங்களை செய்வதிலே ரொம்ப பின்தங்கினாங்கன்னு அவங்களெல்லாம் போய் ரொம்ப வற்புறுத்துவாங்க, அதிலே போட்டி போட வேண்டும் என்று வலியுறுத்துவார். அப்படிப்பட்ட நிலை எல்லா காரியத்திலும் சஹாபிகளுக்கு மத்தியில் போட்டி இருந்துகிட்டு இருந்துச்சு. எந்த சின்ன சஹாபியும் பெரிய சஹாபி விஷயத்தில் கூட விட்டு கொடுக்கறது இல்லை. ஹதீஸ்ல வருது, ஹால கூட ஒரு ரிவாயத்து வருகிறது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை பால் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, பால் குடித்து கொண்டிருந்தார்கள். குடித்த பாலிலே கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அந்த நேரத்திலே சஹாபிகள் பலரும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவங்களுடைய இடது பக்கத்தில் சைதுனா சித்தீக்குல் அக்பர் அவர்களும் சைதுனா உமர் பின் கத்தாபும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சல்லா சல்லா அவங்களுக்கு அந்த மீத பாலை சித்தீக்குல் அக்பர் கொடுக்க வேண்டும் என்று மனதில் எண்ணம். ஆனால் எந்த காரியத்தையும் வலது பாகத்தில் தான் ஆரம்பிக்க வேண்டும், இவத ஊபி அயாமீனிக்கும், உங்களுடைய வலது பாகத்தை கொண்டே காரியங்களை தொடங்குங்கள் என்று சொன்ன கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்பொழுது அவங்க வலது பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த சஹாபி இடத்துல அனுமதி கேட்கிறாங்க, சொல்லுக்கு மாற்றமாக செய்ய இயலாது, கேட்குறாங்க, நீங்கள் அனுமதித்தான் அவங்களுக்கு கொடுக்குறேன். அல்லாஹ்வுடைய ரசூலே, பால் அதுவும் தாங்கள் குடித்து மீதம் வைத்த பால் நாயகமே, நான் யாருக்கும் கொடுப்பதை விரும்பவில்லை என்று சொல்லி அவங்களுடைய கையிலிருந்து அதை பிடுங்கி குடித்தாங்கன்னு ஹதீஸில் வருது. கையிலிருந்து பிடுங்கி கொடுத்தார்கள். நல்ல காரியங்களில் போட்டி வேண்டும். சில நேரங்கள் நம்ம அதனால அந்த 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 சட்டத்திலிருந்து நிறைய விஷயங்களை எடுக்கிறார்கள். அந்த ஹதீஸில் இருந்து சஃப்பில் நமக்கு முன் சஃப்பில் இடம் கிடைச்சிருச்சு, பின்னால் ஒரு பெரியவங்க நிற்கிறாங்கிறதுனால நாம பின்னால் வந்துட்டு அவங்கள உடனுங்கிறது கண்டிப்பல்ல. நல்ல விஷயங்கள்ல போட்டி போடலாம் என்பதனால் அது கண்டிப்பல்ல என்று பெருமக்கள் விளக்கம் சொல்வார். அந்த போட்டி சஹாபிகளுக்கு மத்தியில் இருந்துச்சு.
அந்த போட்டி உணர்வு எப்படியெல்லாம் இருந்தது என்பதற்கு தனி வரலாறுகள் இருக்கிறது. சஹாபிகளுக்கு மத்தியிலே எப்படியெல்லாம் அந்த போட்டி உணர்வு இருந்தது என்பதிலே ஏராளமான செய்திகள் இருக்கு. பெருமக்களே, சையிதுனா அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜரத் உஸ்மான் தானுடைய காலகட்டத்திலே தனியா ரபுதாங்கிற ஒரு இடத்துல போய் வசித்தாங்க. ரபுதா என்ற ஒரு இடத்துல போய் வசித்தார்கள். அங்கே வசித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் அவங்களோட அவங்களுடைய மனைவியும் அவங்களுடைய அடிமை மாத்திரம்தான். ரபுதா என்ற அந்த இடம் அவங்களுடைய வயது முதிர்ந்த நிலையிலே வஃபாத் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் அவங்களுடைய தலை அருகிலே உட்கார்ந்து கொண்டு உம்முதர் ரலியல்லாஹு அன்ஹா உங்களுடைய மனைவி அழுகிறாங்க. யாருமே இல்லையங்க. உங்களுடைய ஜனாசாவை அடக்குவதற்கோ தூக்கி சுமப்பதற்கோ கபூர் சம்பந்தப்பட்ட காரியங்களை பார்ப்பதற்கோ கஃன் துணிக்க கூட போதுமான அளவிற்கு உண்டான நிலை நம்மிடத்தில் இல்லையே அப்படின்னு அழுதாங்க. அப்பொழுது செய்தன் அபூதுரல் ஹிஃபாரில் தான் சொன்னாங்க, அழுகக்கூடாது, அழுக வேண்டாம். கண்மணி நாயகம் சல்லா செல்வ தடவை சொன்னார்கள், இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய சஹாபிகளில் ஒருவர் பூமியிலே தனித்த நிலையில் மரணமாகுவார். அந்த நேரத்திலே மோமீன்களில் ஒரு பெரிய கூட்டம் அவருடைய ஜனாசாவில் பங்கேற்கும். தனி இடத்துல யாரும் இல்லாத இடத்துல தான் அவர் மரணமாகுவார். ஆனால் மோமீன்களில் ஒரு பெரிய கூட்டம் அவருடைய ஜனாசாவில் பங்கேற்கும் என்று சொன்னார்கள். எத்தனை பேர் நாங்கள் அமர்ந்திருந்தோமோ அந்த கூட்டத்தில் சொன்னார்களே, அந்த எல்லோரும் ஒஃபாத் ஆகிட்டாங்க. அவங்க யாரும் தனிமையான ஒரு இடத்தில் வைத்து ஒஃபாத் ஆகவில்லை. அவங்க எல்லாம் எல்லோரும் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வைத்துத்தான் ஒஃபாத் ஆனார்கள். அதிலே இப்பொழுது நான் மாத்திரம்தான் இருக்கிறேன், எனவே நீ கவலைப்படாதே, கண்டிப்பாக மோமின்களுடைய ஒரு கூட்டம் என் ஜனாசாவில் பங்கேற்கும். நான் சல்லாசனுடைய வாக்கிலே அந்த அளவிற்கு உறுதி, எந்த விதமான மாற்று கருத்தோ சந்தேகமோ இல்லாத நிலை. சொன்னாங்கன்னு அப்படித்தான், அதனால எவ்வளவு உறுதி கொண்டார்கள். அதற்கு உம்முதர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ஒருத்தரும் இல்லை எங்க தன்னந்தனியா நாம தான் உட்கார்ந்துருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தான் அவங்களுடைய ஒஃபாத் ஏற்படுகிறது. அதற்கு அபூதுரல் இஃபாரி அல்லாஹு தன் ஒஃபாத் ஆகிறார்கள். பக்கத்தில் ஒரு மலையில் ஏறி நின்றுட்டு பார்க்குறாங்க, யாராவது வர்றாங்களான்னு பார்க்குறாங்க. அதற்கு உம்முதர் ரலியல்லாஹு அப்பொழுதுதான் தொலை தூரத்திலே ஒரு கூட்டம் இஹ்ராமுடைய ஆடையோடு ஹஜ்ஜுக்காக வேண்டி ஒரு கூட்டம் சென்று கொண்டிருக்கிறது. யா மஅஷரல் ஹஜ்ஜாஜ் ஹாதிஹி ஜனாஸத்து முஹிப்பு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹாஜிமார்களே, இது அல்லாஹ்வுடைய ரசூல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்டைய நேசருடைய ஒரு ஜனாசா என்று சத்தம் விடுகிறார். போன கூட்டம் அப்படியே இங்க திரும்பிருச்சு, போன கூட்டம் அப்படியே திரும்புகிறது. வந்து பார்த்தால் அந்த கூட்டத்தில் ஒருவராக சையிதுனா அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இருக்கிறார். அந்த கூட்டத்திலே சையிதுனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இருக்கிறார். அவர்கள் வந்து பார்க்கிறார்கள், ஹாதிஹி முஹிப்பு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹுடைய நேசரும் தோழரும் என்று சொன்னால் யாரும் வந்து பார்க்கிறாங்க. வந்து பார்த்தால் அவர்களுடைய முகத்தை திறந்த உடனே சதக்கல்லாஹு ரசூலுஹு, அல்லாஹுடைய ரசூலும் அல்லாஹும் சத்தியத்தை தானே சொன்னார்கள். சையிதுனா இப்னு மஸ்ஊத் தான் சொன்னாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சதவை சஹாபிகளுடைய கூட்டத்தில் சொன்னார்கள், இந்த கூட்டத்தில் ஒருவர் தனிமையில் இறப்பார், மூமின்களுடைய ஒரு கூட்டம் அவருடைய ஜனாசாவில் பங்கேற்கும் என்று சொன்னதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எல்லோரும் ஒஃபாத் ஆகிவிட்டார்கள், அதில் செய்த அபூதரல் ஹிஃபாரி அவர்கள் மாத்திரம்தான் மீதம், தனிமையான இடத்தில் ஒஃபாத் ஆகியிருக்கிறார்கள், மூமின்களில் ஒரு கூட்டம் நாங்கள் பங்கேற்கிறோம் என்று சொல்லி சையிதுனா அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய ரசூலின் பல செய்திகளை, யம்ஷி வஹதஹு வ யமூத்து வஹதஹு வ யுபஅசு வஹதஹு, தனிமையிலே நடக்கிறார், தனிமையில் தான் வஃபாத் ஆகுவார், தனித்தன்மையோடு கியாமத்தில் எழுப்பப்படுவார் என்று பாராட்டினார்களே என்று சொல்லி சையிதுனா அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உட்பட எல்லா சஹாபிகளும் சேர்ந்து அடக்கினார் என்பது வரலாறு. பெருமக்களே, சஹாபிகளுடைய வாழ்க்கையிலே இப்படி ஒவ்வொருவராக எடுத்து பார்த்தார், யாரை எடுத்து பார்த்தாலும் இன்று நாம கண்மணி நாயகம் சல்லா சொல்லுடைய முபாரக்கான திருஹல்லறத்தில் ரவுலாவுக்கு போனோம்னு சொன்னால் நாம் பல சலாம் சொல்கிறோம். சலாம் சொல்லும் பொழுது என்னென்ன சொல்லணும்? முதல்ல அஸ்ஸலாமு அலைக்க ஐயோ நபியோ ரஹமத்துல்லாஹி வரகாத்து, காலமெல்லாம் தொழுகையில் நான் சொல்லி கொண்டிருந்தேன் நாயகம், இதோ உங்கள் ஹலரத்தில் வந்து சொல்கிறேன், எனக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி அங்கேருந்து சொல்லணும். அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட பாக்கியமான ஜியாரத்தை நமக்கு நசீபாக்கியறல வேண்டும். சலாம் சொல்கின்ற நேரத்தில் கண்மணி நாயகம் சல்லா சொல்லுடைய பதிலை பெறக்கூடிய நசீபையும் அல்லா நமக்கு தர வேண்டும். பெருமக்களே, அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹுன்னு சொல்லணும். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சையிதி யா ரசூலல்லாஹ் என்று அந்த சலாமுக்கு பல பெருமக்கள் விளக்கம் சொல்வார்கள். அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி முடித்து விட்டு ஜஸாக்கல்லாஹு
அன்னா வன் ஜமீல் உம்மத்தி ஹைரா. நாயகமே, அல்லாஹு தாலா உங்களுக்கு சிறந்த கூலியை கொடுக்கட்டும். எங்களுக்காக தாங்கள் பட்ட பாட்டிற்கு, இந்த உம்மத்திற்காக தாங்கள் அர்ப்பணித்த தியாகத்திற்கு அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த பகரத்தை தரட்டும் என்று நாம் சொல்லணும். இந்த வார்த்தையை நாம் சொல்கிறோமே, இதை சொல்லித்தந்தவர்கள் யார், இதை சொல்லித்தந்தவர்கள் யார் என்பதை வரலாற்றில் நமக்கு அறியப்படுகிறது. சையதுனா சஅது பின் ரபீஅ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், சஅது பின் ரபீஅ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு யுத்தகலத்தில் காயப்பட்டவர்களை தேடும்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் காயப்பட்டிருக்கிறாங்க பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்பினாங்க. அதிலும் குறிப்பாக சையதுனா ஸைது பின் ஸாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து, குறிப்பாக சொன்னார்கள், சஅது பின் ரபீஅ எங்கே இருக்கிறார் என்று நீங்க போய் பார்த்துட்டு வாங்க, அந்த பொறுப்பை நீங்க கவனமா செய்யுங்கன்னு சொன்னாங்க. சையதுனா சஅது பின் ரபீஅ எங்கே இருக்கிறார்கள், அவர்களை பார்த்து வருவது மாத்திரம் அல்ல, அவர்களை எங்காவது நீங்கள் கண்டால் என்னுடைய சலாமை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். சொல்லாம் சொன்னாங்க, சஅது பின் ரபீஅ நீங்கள் கண்டால் என்னுடைய சலாமை சொல்லுங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிடத்தில் கேட்க சொன்னார்கள், கைஃபத் கைஃபத் அஜிதுக்க, உங்களை நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டு வர சொன்னார்கள், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்க சொன்னார்கள் என்றும் கேளுங்கள். அவர்களை சந்தித்தால் என்னுடைய சலாமை சொல்லுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்டு வர சொன்னார்கள் என்று நீங்கள் கேளுங்கள் சொன்னார். சைதுனா ஸைதுன் ஸாபித் ரலியல்லாஹு தன்னுடைய பார்வை ஒரே பார்வை, எங்கே அதில் சைதுனா ஸஅது ரலியல்லாஹு தன்னு இருக்கிறார்கள் தேடுகிறார். தேடி பார்த்தால் குற்றுயிரும் குறை உயருமாக காயங்களோடு எழ முடியாமல் அதில் சைதுனா ஸஅது ரலியல்லாஹு விழுந்து கிடக்கிறார். இவங்க போய் சொன்னாங்க, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை தேடி பார்க்க சொன்னார்கள், உங்களை கண்டால் தன்னுடைய சலாமை உங்களுக்கு சொல்ல சொன்னார்கள். சைதுனா ஸஅது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு செயல்பட முடியாத அந்த நேரத்திலே, அலா ரசூலில்லாஹி வ அலைக ஸலாம், ரசூலுல்லாஹுக்கு உங்களுக்கும் பதில் சலாம் உண்டாகட்டும், குல்லஹு எப்படி இருக்கிறேன் என்று கேட்டார்களே, பதில் சொன்னாங்க, இன்னி அஜிதுரி ஹல் ஜன்னா, சொர்க்கத்தின் வாசனையை நான் நுகர்ந்து கொண்டிருக்கிறேன், சோனத்தின் வாசனையை நான் நுகர்ந்து கொண்டிருக்கிறேன், அதனுடைய இன்பகரமான வாசனையும் அதனுடைய உயர்வும் என் கண்முன்னால் தெரிகிறது. வாஹிவிர் ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னி ஃபில் அம்வாத், மௌத்திற்கு நெருக்கமாக இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள். அது மாத்திரமல்ல, என்னுடைய சலாமையும் நீங்கள் சொல்லுங்கள். ரெண்டு காரியத்தை சொல்லிவிட்டாங்க. ஒன்று, சமுதாய மக்களுக்கு சொன்ன செய்தி வஃபாத் நேரத்தில், இந்த சமூகத்திற்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காரியத்தில் அவருடைய உத்தரவிற்கு மாற்றமாக ஒரு கண் பொத்தக்கூடிய நேரத்தில் உங்களுடைய காரியம் அணுகுமுறை இருக்குமானால் அல்லாஹ்விடத்தில் உங்கள் தப்பிப்பதற்கு எந்த வழியும் இல்லை. உங்களுக்கு ரப்பிட்ட நீங்க எந்த உதவியும் சொல்ல முடியாது. சொல்லிவிடுங்கள், உம்மத்திற்கு சொல்கிறார், தன்னுடைய கூட்டத்தாருக்கு சொல்கிறார். அதோடு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நீங்கள் நான் சலாம் சொன்னதாகவும் சொல்லுங்கள், வகுல் லஹு நாயகத்திடத்தில் நான் சொன்னதாக சொல்லுங்கள், ஜஸாகல்லாஹு அன்னா வான் ஜமீல் உம்மத்தி ஹைரா, நாயகமே நீங்கள் இந்த உம்மத்திற்காக செய்த தியாகத்திற்கு அல்லாஹ் சிறந்த கூலியை தரட்டும் என்று நான் சொன்னதாக சொல்லுங்க அண்ணா. இந்த செய்தியை போய் சொல்கிறார்கள். இதை கேட்ட உடனே தான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும், நஸஹலில்லாஹி வலி ரசூலி ஹையவும் மையிதா, வாழ்ந்த காலத்திலும் அல்லாஹ் ரசூலுக்காக உயர்வான காரியத்தையே நாடிக்கொண்டிருந்தார்கள், ஒஃபாத்தான ஒஃபாத்தாகின்ற அந்த கட்டத்திலும் கூட உன்னதமான காரியத்தை செய்துவிட்டல்லவா சென்றார்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாசகத்தை பாராட்டினார்கள். நாம் புனிதமான ஹலரத்திலே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு ஹலரத்தில் நாம் சொல்கிறோமே, ஜஸாகல்லாஹு அன்னா வன் ஜமீஇல் உம்மத்தி ஹைரா என்று நாம் சொல்லக்கூடிய அந்த செய்தி சைதுனா ஸஅது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லிவிட்ட செய்தி, அல்லாஹுடைய ரசூல் அந்த செய்தியை பாராட்டிய செய்தி. கண்ணியமிக்கவர்களே, சஹாபிகளிலே எத்தனையோ நிலைப்பாடு இருக்கிறது, அவங்களுடைய தியாகத்தில் எதையெல்லாம் சொல்லலாம், ஆனால் நான் மரணம் சம்பந்தமான சில செய்திகளை மாத்திரம்தான் ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா இந்த உம்மத்தில் நினைவுபடுத்தப்படாத விஷயம் அது, மூத்தை பற்றி அதிகம் பேசப்படுறதே இல்லை, ஆனால் நாம் என்றும் நினைவு செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம், நாம் என்னையாக இருந்து என்றாக என்ற ஒவ்வொரு நாளும் மறக்கக்கூடாத கவனத்தில் கொள்ள வேண்டிய காரியங்களிலே ஒன்று. நான் அடிக்கடி எல்லா இடத்துலையும் பயானில் சொல்லும் பொழுது சொல்வேன், லுக்மானுல் ஹக்கீமினுடைய எட்டு விஷயங்கள், அதை விளக்கி சொல்கிற அளவுக்கு இல்லை, நேரங்கள் சூழல்கள் இல்லை. லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லப்பட்ட ஒரு மேதை, குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லப்பட்ட, அவங்க பேரால் தனி சூறாவே இருக்குது,
ஒரு பெரிய இறைநேச செல்வர் சொல்லுவாங்க, வாழ்க்கையில் எட்டு காரியத்தை பேணுங்க நீங்கள் வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லுவாங்க. சுருக்கமாக சொல்கிறேன், அதிலே ரெண்டு காரியம் கடைசியாக வருது. அந்த ரெண்டு காரியத்தை சொல்வதற்காக மற்ற எட்டை சொல்கிறேன். குமாரன் ஹக்கீம் அவர்கள் சொல்வார்கள், வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் தொழுகையில் நின்றால் உங்களுடைய கல்வை பேணிக்கொள்ளுங்கள். தக்பீர் கட்டி நிற்கும் பொழுது கல்வை எங்கேயும் போக விடாதீங்க, வேறு எங்கும் கல்வு போகக்கூடாது. இது அக்குன் தஃபி சலாத்தி ஃபஹ்ஃபல் கல்பக்க, தொழுகையில் நின்றால் கல்வை பேணுங்கள். வைதா குன் தஃபி தஆமி ஃபஹ்ஃபல் ஹல்கக்க, உணவில் இருந்தால் தொண்டையை பேணுங்கள். எத்தனை நினைக்கங்க நீங்கள், தொழுகையில் இருந்தால் கல்வை பேணுங்கள், உணவில் இருந்தால் தொண்டையை பேணுங்கள். ஹலாலானதா என்று பாருங்கள், ஹலாலான உணவை சாப்பிடுங்கள். அது கூட என் நாவை சொல்லாமல் தொண்டையை சொன்னாங்கன்னு யோசித்தேன். சில நேரங்களில் சில உணவுகளை நாவில் படாமல் கூட உள்ளே போட்டுடலாம் உங்களுக்கு தெரியுது, அதனால் அவங்க சொல் தொண்டையை சொன்னாங்களோ எனக்கும் தெரியல. உணவில் இருந்தால் நீங்கள் தொண்டையை பேணுங்கள். ஒய்தா குன்த பயனன் நாசி ஒய்தா குன்த ஃபி பைத்தில் கைரி ஃபஹ்ஃபல் ஐனை, பிற இடங்களுக்கு சென்றால் கண்களை பேணுங்கள். மிக விசாலமான அர்த்தம் கொண்ட வார்த்தை அது. பிற இடங்களுக்கு சென்றால் கண்களை பேணுங்கள், எல்லா பாவங்களுக்கும் அது அடித்தளமானது. அந்நவரு சகமும் மஸ்மூமும் மின் சிஹாம் இப்லீஸ், பார்வை என்பது சைத்தானுடைய விஷந்தோய்க்கப்பட்ட அம்பு, அதனால் கவனமாக இருங்கன்னு சொன்னார் சல்லா சொல்லும். அதனால் பிற இடங்களுக்கு சென்றால் கண்களை பேணுங்கள், தொழுகையில் நின்றால் கல்வை பேணுங்கள், உணவில் இருந்தால் தொண்டையை பேணுங்கள், பிற இடங்களுக்கு சென்றால் உங்களுடைய பிற இடங்களுக்கு சென்றால் பார்வையை பேணுங்கள். நாலு பேருக்கு மத்தியில் இருந்தால் நாலு பேருக்கு மத்தியில் இருந்தால் நாவை பேணுங்கள். ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும்னு சொல்லுவாங்க, எல்லா வார்த்தையும் ஒன்றல்ல. அதனால நாலு பேருக்கு மத்தியில் இருந்தால் நாவை பேணுங்கள். ரெண்டு விஷயத்தை எப்பவுமே மறந்துடாதீங்க, ரெண்டு விஷயத்தை எப்பவுமே மறந்துருங்க, ரெண்டு விஷயத்தை எப்பவுமே மறந்துடுங்க. மறக்க வேண்டிய விஷயங்கள் ரெண்டு, நீங்கள் பிறருக்கு செய்த உபகாரத்தை மறந்து விடுங்க, அதை நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க. சலாம் சொல்கிறாரா, ஒரு காலத்தில் நான் அவருக்கு அப்படி செய்தேன் இப்படி செய்தேன் நினைக்காதீங்க. அது அல்லாஹுனுடைய வல்லமையை குறைத்து மதிப்பிடக்கூடிய காரியம், உங்களுடைய அனானியத்தை உங்களுடைய பெருமையை வெளிப்படுத்தக்கூடிய காரியம். அது அல்லாஹ் தந்து கொடுத்தோம் என்று ஒரு நிலை இல்லாமல் அது ஒரு எண்ணக்கூடிய ஒரு தன்மை. அது பிறருக்கு நீங்கள் செய்த உபகாரத்தை மறந்து விடுங்கள், பிறர் உங்களுக்கு செய்த கெடுதல்களையும் மறந்து விடுங்கள். மறக்கக்கூடாத ரெண்டு விஷயம், அதற்காகத்தான் இந்த செய்தியை நான் சொன்னேன், மறக்கக்கூடாத ரெண்டு விஷயம், உங்களை ரப்பு எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை மறக்காதீர்கள். எந்த செயலை செய்தாலும், எந்த சொல்லை சொன்னாலும், எந்த காரியமாக இருந்தாலும் என் ரப்பினுடைய பார்வை அதை விட்டு நீங்கியதல்ல என்று யோசி. நாலு பேருக்கு முன்னால் ஒரு தப்பை பண்ணுவோமாங்க, நம்ம தப்பை பண்ணுறதா இருந்தால் தனிமையில் தான் பண்ணுவோம். நாலு பேருக்கு முன்னால் நல்ல காரியத்தை வேணால் செய்வோம், நாலு பேருக்கு முன்னால் நன்மையை செய்வதற்கு பிரியப்படுமே தவிர நாலு பேருக்கு மத்தியில் பாவத்தை செய்ய மாட்டோம். படைத்த ரஹ்மான் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பேர் உணர்வு, அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று இருக்கும் பொழுது எப்படி நாம் தவறு செய்ய இயலும்? அந்த உணர்வை, அந்த பேருணர்வை கல்வியை வளர்த்து கொள்ள வேண்டும். மறக்கக்கூடாத ரெண்டு விஷயம், அல்லாஹ் எப்பொழுதுமே நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பேர் உணர்வு. அதே போல மறக்கக்கூடாத ஒரு விஷயம், ஒல் மௌத்த, அதையும் மறந்துடாதே. எந்த நேரத்தில் வரும், எப்படி வரும், எந்த நிலையில் வரும், யாரும் அறிந்த காரியம் அல்ல. பெருமக்களே, எப்படியெல்லாம் மரணம் ஏற்பட்டது, எப்படியெல்லாம் மரணத்தை விட உலகத்திலே படிப்பினை தரக்கூடிய ஒரு உபதேசி உலகத்தில் இல்லை. அதை யோசித்தால் போதும், அதை யோசித்தால் போதுமானது. அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தர வேண்டும், நிறைவான ஆஃபியத்தை தர வேண்டும், அவனை வணங்கி வாழ்வதிலே நமக்கு பெரும் பாக்கியத்தை தர வேண்டும், துன்யா ஆகிறாவினுடைய எல்லா வெற்றியும் தர வேண்டும். ஆனால் மறக்கக்கூடாது, மரணம் என்று ஒன்று இருக்கிறது, இருக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டே இருக்கின்ற நேரத்திலே அல்லாஹு தாலா அந்த காரியத்தை நமக்கு லேசாக்குவான். அதை குறித்து துவாவும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதனாலே மறக்கக்கூடாத காரியம், எப்பொழுது உலகத்தில் பிறந்தோமோ கண்டிப்பாக மரணம்ங்கிறது வரும், வந்தே தீரும். அதை விட்டு தப்பித்தவர்கள் அல்ல, யாரும் தப்பித்தவர்களும் அல்ல. அதனால் அந்த கவனம் நமக்கு வேண்டும் என்பதற்காக அந்த காரியத்தை நான் சொல்கிறேனே, அல்லாது வேறு நோக்கம் அல்ல. அருமையான பெருமக்களே, உலகத்தில் எத்தனையோ மரணங்கள், எத்தனையோ மரணங்கள். ஒரே ஒரு செய்தி நான் வரலாற்றில் படித்தேன், என்னுடைய உஸ்தாமார்கள் சொன்னது கித்தாபில் நான் பார்க்கல. ஒரு தடவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தினா மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமை சந்திச்சாங்களாம். நீங்கள் எத்தனையோ பேருக்கு ரூஹு வாங்கியிருக்கிறீங்க, எப்பொழுதாவது ரூஹு வாங்கும் பொழுது உங்கள் மனசில் கஷ்டமாக இருந்திருக்குதான்னு கேட்டாங்க. அதாவது ஆப்ரேஷன் பண்ணுறது இருக்குதே, நம்ம புதுசாக பார்த்தோன்னு வைங்க பயந்து போயிடுவோம். டாக்டர்கள் அங்கே நிற்காந்துட்டு
அங்கே ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஆப்ரேஷன் ரூமில் டாக்டர்கள் நிற்கிறது எப்படின்னு சொல்லி டாக்டர்கள் கேட்டுப்பாருங்க. அங்கே உட்காந்து அவங்க விளையாடுற விளையாட்டும் அரட்டும் அரட்டும் அப்படி இருக்கும். அவங்க கத்தி ஈர்த்தி எடுத்துகிட்டு நமக்கு தான் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி அரண்டு போய் நிற்போமே தவிர அது அவங்களுடைய தொழில். அவங்களுக்கு வந்து அது பெரிய காரியமாக தெரியாது. அவங்க அந்த நேரத்தில் வந்து சாதாரணமாக அதனால தான் சமயத்தை உள்ளே இதையாக வச்சு தச்சு விட்டுறா வேற இதையாக வச்சு அது கவனம் அந்த ஒரு கவனம் இல்லாத நிலை. அங்கே உட்காந்து அவங்கள பொறுத்தவரையில் அது வேலைங்கிற காரணத்தினால அதனால் அவங்களுக்கு அது கஷ்டமாக தெரியாது. அது மாதிரி ரூஹ வாங்குற ஆள் இஸ்ரவேல் இஸ்ரான் அவங்களுக்கு கஷ்டமாக தெரியுமா? அவங்களுக்கு வேலை எத்தனையோ பேரை பார்த்துருப்பா. அதனால ஒன்றும் தெரியாது. சல்லாசலம் கேட்டாங்க, எப்பமாவது உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சான், ரெண்டு மரணங்கள் என்னை ஒழுக்கியதுன்னு சொன்னாங்களாம். ரெண்டு மரணங்கள் என்னை ஒழுக்கியது. ஒன்று என்னன்னு சொன்னால், ஒரு கப்பல் பயணம், ஒரு கூட்டம் கப்பலிலே பயணம் செய்கிறது, கடலிலே கடுமையான அலை வீச ஆரம்பித்து விட்டது. அந்த அலை கடைசியிலே அந்த கப்பலை சின்ன பின்னமாக்கி உடைந்து சுக்குனு அது பல பாகமாயிடுச்சு. அதிலே பலரும் என்ன ஆகுவாங்க, தத்தளிச்சுக்கிட்டு இருப்பாங்க பல பேருடைய நிலை. அதில் ஒரு பெண்மணி, நிறைமாத கற்பிணியாக இருந்த ஒரு பெண்மணி, ஒரு பலகை பிடித்து கொண்டிருக்கிறார். கடுமையான அலை வீசி கொண்டிருக்கிறது. உடைந்த ஒரு பலகை பற்றி கொண்டிருக்கிறார். குழந்தையை பெற்றெடுத்து விட்டார். அல்லாஹ் சொன்னான், அந்த பெண்ணின் ரூஹை வாங்குங்கள் என்று சொன்னான். குழந்தை பெத்த நேரத்தில் ஒரு தாயினுடைய தேவை பிள்ளைக்கு எவ்வளோ அவசியம், அதில் இந்த நிலை கடலிலே நடுக்கடலிலே யாரும் சாதாரணமாக உதவிக்கு வர இயலாத நிலையிலே பலரும் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் அல்லாஹ் ரூஹை வாங்க சொன்னான். அதனால் யோசிச்சேன், வேறு லா யஸ்ஸுனல்லாஹுமா அமரஹும் வயஃபாலூன மா யுஅமரூன். சொன்னதுக்கு மாத்திரமா ஒன்றும் செய்ய மாட்டாங்க, செய்ய தெரியாது மலக்குமார்களுக்கு, செய்ய தெரியாது. அவங்க ரூஹம் வாங்கிட்டாங்க. சல்லாசன் கேட்டால் இன்னொன்று எதுன்னு கேட்குறாங்க. சொன்னாங்க, ஆது மகன் சத்தாது குல வலிமை பெருவாழ்வு. கவிஞர்கள் படிக்க நல்ல படிப்பா நமக்கு ஓடாது. அதனால் அந்த சத்தாது இருக்கிறானே உலகத்திலே தான் அடக்கியாலும் தன்மை கொண்டவனாக உலகத்தில் வாழ்ந்தவன் சத்தார். ஆண்டவன் என்ன சுருக்கம் தர்றது, நானே சுருக்கத்தை கட்டுறேன்னு கேட்டினான். உலகத்தில் பார்த்து 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 ஒரு சொர்க்கத்தை கட்டினான். எல்லா விதமான உயர்ந்த ஆபரணங்களை கொண்டும் அற்புதமான நிலையில் சொர்க்கத்தை கட்டினான். எல்லாம் கட்டி முடிச்சுட்டு காலடி எடுத்து உள்ளே வைக்க போகிறான். அல்லாஹ் எனக்கு சொன்னால் அவன் ரூஹ வாங்கிறேன்னு சொல்லிட்டான். நான் உள்ளே போயிருக்கலாமே, இவ்வளவு ஆசைப்பட்டு கட்டி திறப்புடா நடத்துறதுக்கு முன்னால் உள்ளே போகிறதுக்கு முன்னால் அல்லாஹ் ரூஹ வாங்க சொல்கிறான்னு நினச்சேன். அல்லாஹ்வுடைய உத்தரவு வாங்கிட்டேன். அல்லாஹ் எனக்கு விளக்கம் சொன்னான், கடலிலே தத்தளித்து கொண்டிருந்த நேரத்தில் தாயினுடைய ரூகை வாங்க சொன்னால் இந்த பிள்ளையினுடைய நிலை என்னாகும் என்று நீங்கள் நினைத்தீர்களே, அந்த பிள்ளை தான் இந்த சத்தா என்று எனக்கு விளக்கம் சொன்னார். அந்த பிள்ளை தான் இந்த சத்தா பெருமக்களே. அதனால உலகத்தில் நாம் மறக்கக்கூடாத காரியம், எப்பொழுதுமே நம்முடைய கல்விலே வைத்திருக்க வேண்டிய ஒரு காரியம் மரணம் என்பதனால்தான் சஹாபிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எத்தனையோ தியாகங்களை சொல்லலாம். என்றாலும் அவங்களுடைய கடைசி நேரம் சம்பந்தமாக சில விஷயங்களை நான் ஞாபகம் காட்டினேன். அல்லாஹ் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தர வேண்டும். அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நல்ல அமல்களை இஹ்லாஸோடு செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபை தந்தரல வேண்டும். அவனுடைய தீனின் ஹாதிமீன்களாக அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அவனுடைய ஒப்பற்ற கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷிகீன்களாக அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுக்க வேண்டும். அவனுடைய துன்யா ஆகிரத்தை அல்லாஹ் தஆலா ஹைராக்கி அருள வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட எல்லா பாக்கியங்களையும் நமக்கும் நம் சந்ததிகளுக்கு சந்ததி சந்ததி அல்லாஹ் தந்தருள்வானாக. நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين.